சர்வாயுத வர்க்கம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கல் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களையெல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ரட்சணியம் என்னும் தரச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். நம்முடைய ஜீவியம் யுத்த களம் போல இருக்கிறது. மனுஷருடைய ஜீவியங்களில் அநேக போராட்டங்களும் துன்பங்களும் நடைபெறுகிறது. கிறிஸ்துவின் உபதேசம் யுத்தம் பண்ணுவதற்கு நம்மை ஆயத்தம் பண்ணுகிறது. நமக்கு உலக பிரகாரமான யுத்தம் இல்லை. எந்த தேசத்தோடும் நாம் யுத்தம் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் பிசாசின் தந்திரங்களோடு நாம் எதிர்த்து நின்று யுத்தம் பண்ண வேண்டும். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் இல்லை. ஆனாலும் துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நம்முடைய போராட்டத்தை குறித்து அப்போஸ்தலர் பவுல் நமக்கு எச்சரிக்கிறார். இதை பற்றி எபேசியருக்கு சொல்லும்போது, கடைசியாக என் சகோதரரே என்று சொல்லி தன்னுடைய ஆலோசனையை ஆரம்பிக்கிறார். ஒரு கிறிஸ்தவ விசுவாசி நல்ல போர் வீரராகவும் இருக்க வேண்டும். தனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கடமையை நேர்த்தியாய் செய்து முடிக்க வேண்டும். விசுவாசிகளாகிய நாம் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட வேண்டும். நம்முடைய இருதயம் எதையும் தாங்கக்கூடியதாக இருக்க வேண்டும். பரலோகத்திற்கு செல்லும் பாதையில் நாம் அநேக போராட்டங்களை போராட வேண்டும். யுத்தம் பண்ணுவதற்கு நமக்கு பட்டயமோ அல்லது வேறு ஆயுதமோ இல்லை. நாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட வேண்டியதில்லை. பிசாசோடு எதிர்த்து நின்று போராடப் போகிறோம். ஆகையினால் நாம் கர்த்தரில் பலப்பட வேண்டும். அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் தைரியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். யுத்தம் பண்ணுகிற போர் வீரர் சர்வாயுத வர்க்கத்தை தரித்திருப்பார். தன்னுடைய பாதுகாப்புக்கு என்னென்ன வேண்டுமோ அவை எல்லாவற்றையும் தன்னுடைய சரீரத்தை சுற்றி கட்டியிருப்பார். ஆனாலும் அவருடைய இருதயத்தில் பலமில்லை என்றால், அவர் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படவில்லை என்றால் அவரால் தைரியமாய் யுத்தம் பண்ண முடியாது. கோழைகளுக்கு எப்படிப்பட்ட சர்வாயுத வர்க்கம் இருந்தாலும் அந்த ஆயுதங்கள் யுத்தம் பண்ணுவதற்கு பிரயோஜனமற்றவை. யுத்தம் பண்ணுகிறவர் கோழையாக இருக்கக்கூடாது, தைரியம் உள்ளவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவருக்குத்தான் சர்வாயுத வர்க்கம் பிரயோஜனப்படும். நம்முடைய ஆவிக்குரிய போராட்டத்திற்கு ஆவிக்குரிய பலனும் ஆவிக்குரிய வல்லமையும் தேவை. நம்முடைய சுய பலத்தினால் நம்மால் ஆவிக்குரிய யுத்தம் பண்ண முடியாது. நம்முடைய சுய பலன் நமக்கு போதுமானது அல்ல. கர்த்தரே நமக்கு போதுமானவர். அவருடைய பலனே நமக்கு போதுமானது. ஆகையினால் முதலாவதாக நாம் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட வேண்டும். கர்த்தரின் வல்லமையினால் நாம் யுத்தம் பண்ண வேண்டும். யுத்தத்தில் முன்னேறி செல்ல வேண்டும். யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஆகையினால் கர்த்தரில் பலப்பட்டிருக்கிற நாம் நம்முடைய ஆவிக்குரிய யுத்தத்தில் விசுவாசத்தோடு தொடர்ந்து முன்னேறி செல்ல வேண்டும். நாம் ஆவிக்குரிய யுத்தம் பண்ணும்போது பரலோகத்தில் இருந்து தேவ கிருபைகளையும் தேவனுடைய உதவிகளையும் ஒத்தாசைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிசாசோடு யுத்தம் பண்ணுவதற்கு நமக்கு
தேவனுடைய உதவி தேவை. பரலோகத்தில் இருந்து நமக்கு கொடுக்கப்படுகிற ஒத்தாசை பிசாசோடு யுத்தம் பண்ண நம்மை பலப்படுத்தும். கிறிஸ்தவ ஊழியம் செய்வதற்கும் ஆவிக்குரிய யுத்தம் பண்ணுவதற்கும் நமக்கு தேவனுடைய கிருபையும் அவருடைய உதவியும் தேவை. நம்முடைய சுய பலத்தினால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது, ஊழியமும் செய்ய முடியாது, யுத்தமும் பண்ண முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்பதற்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் நம்மை திராணி உள்ளவர்கள் ஆக்கும். தேவன் நமக்கு கொடுக்கிற எல்லா கிருபைகளையும் பெற்றுக்கொண்டு அவற்றை விசுவாசத்தோடு பயன்படுத்த வேண்டும். நாம் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளும் போது நம்முடைய சரீரத்தின் எந்த பகுதியும் நிர்வாணமாயிராது. சத்ருவால் நம்முடைய சர்வாயுத வர்க்கத்தை மாத்திரமே பார்க்க முடியும். அதற்குள்ளே நம்முடைய சரீரம் பாதுகாப்பாக இருக்கும். சத்ருவால் நம்முடைய சரீரத்தை ஒன்றும் செய்ய முடியாது. தேவனுடைய கிருபையை பெற்றிருக்கிறவர்கள் அவருடைய எல்லா கிருபைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சையோடு இருக்க வேண்டும். தேவனுடைய பூரண கிருபையே அவருடைய சர்வாயுத வர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. நம்முடைய சுய ஆயுத வர்க்கம் நமக்கு பயன்படாது. நமக்கு சொந்தமாக எந்த ஆயுதமும் இல்லை. நம்முடைய சுய ஆயுதம் நம்மை பாதுகாக்காது, சத்ருவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணாது. துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் நாம் யுத்தம் பண்ணும்போது நம்முடைய சொந்த சர்வாயுத வர்க்கம் நம்மை பாதுகாக்காது. ஆனால் தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் நம்மை பாதுகாக்கும், பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க நம்மை திராணி உள்ளவர்களாக்கும். தேவன் நமக்காகவே தம்முடைய சர்வாயுத வர்க்கத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அதை நாம் தான் தரித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய விசுவாசிகள் ஒவ்வொருவரும் தேவன் அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்பதற்கு நமக்கு திராணி உண்டாகும். நம்மால் சத்ருவை ஜெயிக்க முடியும். இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நாம் யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியும். யுத்தத்தில் நமக்கு சேதாரம் உண்டாகாது. நாம் தரித்திருக்கிற தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் நம்மை பாதுகாக்கும். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்துக் கொள்ளவில்லை என்றால் நமக்கு பேராபத்து உண்டாகும். ஏனெனில் நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, மனுஷ சத்துருக்களோடு நாம் யுத்தம் பண்ணவில்லை. மனுஷனுக்குள் மாம்சமும் இரத்தமும் தான் இருக்கிறது. மனுஷ யுத்தத்தை சரீர பலத்தினால் செய்யலாம், ஆனால் இதுவோ ஆவிக்குரிய யுத்தம். இந்த யுத்தம் பண்ணுவதற்கு நமக்கு ஆவிக்குரிய பலன் தேவை. நம்முடைய சத்ருவாகிய பிசாசு தந்திரம் உள்ளவன். நமக்கு விரோதமாக அவன் ஏராளமான தந்திரங்களை பயன்படுத்துவான். நம்மை வீழ்த்துவதற்கு சதி ஆலோசனைகளை செய்வான். நம்மை வீழ்த்துவதற்கு கண்ணிகளை வைப்பான். நம்முடைய ஆத்மா கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட வேண்டும். நம்முடைய ஆத்மா நிலையில்லாமல் அலைபாய்ந்து கொண்டிருக்கும் என்றால் பிசாசு நம்மை எளிதாக ஜெயித்து விடுவான். பிசாசு சாதாரண சத்துரு அல்ல. அவன் துறைத்தனங்கள் உள்ளவன், அதிகாரம் உள்ளவன். இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளும் பிசாசோடு சேர்ந்து நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும். பிசாசுகளின் எண்ணிக்கை அதிகம், அவற்றின் அந்தகார வல்லமையும் அதிகம், அவற்றின் பொல்லாப்பும் அதிகம். அந்தகார லோகாதிபதிகள் புறஜாதி தேசங்களை ஆளுகை செய்து அவர்களை தங்களுடைய அடிமைத்தனத்திற்குள் வைத்திருக்கிறார்கள். இதனால்தான் புறஜாதியார் இன்னும் வெளிச்சத்தை காண முடியாமல் இருளில் இருக்கிறார்கள். சாத்தானுடைய ராஜ்யம் இருள் நிறைந்தது, கிறிஸ்துவின் ராஜ்யமும் வெளிச்சம் உள்ளது. பிசாசு மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடைய சத்துரு அல்ல. அவன் மாம்ச பிரகாரமான சத்துரு அல்ல, அவன் ஆவிக்குரிய சத்துரு. வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் அவன் பக்கமாய் இருக்கின்றன. இவை துன்மார்க்கமான ஆவிகள். இவர்கள் மூலமாக நமக்கு பேராபத்து வரும். ஏனென்றால் இவற்றை நம்மால் பிரத்யட்சமாக காண முடியாது. நாம் நினையாத நேரத்தில், நாம் எதிர்பார்க்காத வேளையில் பொல்லாத ஆவிகள் நம்மை தாக்கும். இந்த பொல்லாத ஆவிகள் வான மண்டலங்களில் உள்ளன. நாம் வானத்தின் வழியாகத்தான் பரலோகத்திற்கு போக வேண்டும். பரலோகத்திற்கு போகிற பாதையில் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள் நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி
நாம் பரலோகத்திற்குள் பிரவேசிப்பதை தடை பண்ண முயற்சி பண்ணுகின்றன. யுத்தம் பண்ணுவதற்கு பிசாசுகள் தங்களுக்கு சாதகமான, நமக்கு மிகவும் பாதகமான இடத்தை தெரிந்தெடுத்திருக்கிறது. இது பிசாசின் தந்திரம். பிசாசுகள் நம்முடைய மாம்சத்தோடும் ஆவிகளோடும் போராடுவதில்லை, அவை இரத்தத்தோடும் நம்முடைய ஆவியோடும் ஆத்மாவோடும் போராடுகிறது. நம்முடைய ஆத்மாவோடு சம்பந்தப்பட்ட காரியங்களை பிசாசுகள் தாக்குகின்றன. பிசாசோடு நாம் எதிர்த்து நிற்க வேண்டுமென்றால் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நாம் பலப்பட வேண்டும். கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்திருக்க வேண்டும். ஆவிக்குரிய யுத்தத்தை ஆவிக்குரிய ரீதியாகத்தான் யுத்தம் பண்ண முடியும். நாம் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைக்கும்போது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நாம் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யும் போதும் நமக்கு விசுவாசம் தேவை. ஆவிக்குரிய யுத்தம் பண்ணுவதற்கும் நமக்கு விசுவாசம் தேவை. விசுவாசம் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய சுய பலத்தினால் ஆவிக்குரிய யுத்தம் பண்ண முடியாது. பிசாசை எதிர்த்து நிற்பதற்கு தேவனுடைய கிருபையும் அவருடைய உதவிகளும் நமக்கு தேவை. பிசாசோடு யுத்தம் பண்ணும்போது நாம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க வேண்டும். பிசாசின் தந்திரங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து விடக்கூடாது. அவனுடைய சதி ஆலோசனைகளுக்கு நாம் கீழ்ப்படியக்கூடாது. அவன் நம்மை தாக்கும் போது தோற்று ஓடிப்போய்விடக்கூடாது. நாம் விசுவாசத்தோடு பிசாசுக்கும் அவனுடைய தந்திரங்களுக்கும் எதிர்த்து நிற்க வேண்டும். பிசாசு நமக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கும் போது நாமும் அவனுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்க வேண்டும். சாத்தானுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்பது என்னும் வார்த்தைக்கு பாவத்திற்கு விரோதமாக எதிர்த்து நிற்பது என்று பொருள். தீங்கு நாளில் நாம் சாத்தானுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்க வேண்டும். நம்முடைய சோதனையின் நாட்களும் பாடுகளும் வேதனைகளும் நிறைந்த நாட்களும் தீங்கு நாள் என்று அழைக்கப்படுகிறது. நாம் சாத்தானையும் அவனுடைய தந்திரங்களையும் எதிர்த்து நின்று சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்க வேண்டும். இதற்கு நமக்குள் திராணி இருக்க வேண்டும். இதற்காக தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் தோற்று ஓடிப்போனால் பிசாசு நம்மை துரத்துவான். நாம் தோற்று ஓடும்போது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் அஸ்திவாரத்தை இழந்து போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆவிக்குரிய போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்தில் நாம் பிசாசுக்கும் அவனுடைய தந்திரங்களுக்கும் எதிர்த்து நிற்க வேண்டும். எதிர்த்து நிற்பதுதான் நாம் வேலை. சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். இதை மாத்திரம் நாம் செய்தால் போதுமானது. அப்போது சகலத்தையும் நாம் செய்து முடித்தவர்களாய் நிற்போம். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் சகலத்தையும் செய்து முடித்து ஜெயம் பெற்றவர்களாய் இருப்பார்கள். யுத்தம் நமக்கு சாதகமாக முடிவு பெறும். ஆவிக்குரிய யுத்தத்தில் நாம் சாத்தானை ஜெயிப்போம். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் போது நாம் ஆயுதமில்லாமல் நிற்கக்கூடாது. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டு பிசாசுக்கும் அவன் தந்திரங்களுக்கும் எதிர்த்து நிற்க வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியும் ஆயுதம் தரித்திருக்க வேண்டும். இது உலக பிரகாரமான ஆயுதம் அல்ல. இது பரிசுத்தமான ஆயுதம், தேவனுடைய சர்வாயுதம். தேவனுடைய சர்வாயுதத்தில் என்னென்ன பாகங்கள் எல்லாம் உள்ளன என்பதை பவுல் இங்கு வரிசையாக சொல்லுகிறார். ஆயுதத்தில் இரண்டு வகை உண்டு. ஒன்று நம்மை தற்காக்கும், மற்றொன்று சத்துருவை தாக்கி அவனை வீழ்த்தும். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தில் இவ்விரண்டு பகுதிகளும் உள்ளன. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தில் கச்சை, மார்க்கவசம், பாதரட்சை, கேடகம், தலைச்சீரா, பட்டயம் ஆகிய பகுதிகள் உள்ளன. இந்த ஆயுதங்கள் எல்லாவற்றையும் யுத்த வீரன் தன் மார்பு பகுதியில் தரிக்க வேண்டும். அவனுடைய பின்பகுதியை பாதுகாப்பதற்கு ஒரு ஆயுதமும் இல்லை. நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அப்போதுதான் தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் நம்மை பாதுகாக்கும். நாம் பிசாசுக்கு பயந்து ஓடிப்போனால் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தில் ஒன்றும் நம்மை பாதுகாக்காது. பிசாசு தோற்று ஓடுகிற நம்முடைய பின்பகுதியை தாக்கி எளிதாக நம்மை வீழ்த்தி விடுவான். சத்தியம் என்னும் கச்சையை நம்முடைய அறையில் கட்டியிருக்க வேண்டும். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தின் எல்லா ஆயுதங்களும் இந்த கச்சையில் கட்டப்பட்டிருக்கிறது. இது எல்லா ஆயுதங்களோடும் தொடர்புடையது. ஆகையினால்தான் பவுல் கச்சையை முதலாவதாக சொல்லுகிறார். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் சத்தியம் இருக்க வேண்டும். மாய்மாலம் இருக்கக்கூடாது. உண்மை இல்லாதவர்களால் கர்த்தரை பின்பற்ற முடியாது.
நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் ஊழியத்திலும் உண்மை இருக்க வேண்டும். உண்மை இல்லாதவர்கள் தங்கள் அறையில் கச்சையை கட்டாதவர்கள். இவர்களுக்கு கச்சை இல்லாமல் போவதினால் இவர்களுடைய சரீரத்தில் வேறு எந்த ஆயுதத்தையும் கட்ட முடியாது. கர்த்தருடைய போர் வீரர்கள் நீதி என்னும் மார்க் கவசத்தை தரித்திருக்க வேண்டும். மார்பு பகுதியில்தான் இருதயம், நுரையீரல் போன்ற முக்கியமான அவயவங்கள் உள்ளன. நம்முடைய ஜீவனுக்கு இவை மிகவும் முக்கியமானவை. ஆகையினால் மார்பு பகுதியை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். அதற்கு நீதி என்னும் மார்க் கவசத்தை தரித்திருக்க வேண்டும். கிறிஸ்துவின் நீதி நமக்கு கிடைக்க வேண்டும். சத்ரு நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்போது அவன் நம்முடைய இருதயத்தை தாக்குவான். கிறிஸ்துவின் நீதி நம்முடைய இருதயத்தை அரணாக நின்று பாதுகாக்கும். நம்முடைய கால்களில் நாம் பாதரட்சைகளை தொடுத்திருக்க வேண்டும். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தமே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு பாதரட்சைகளாக இருக்கிறது. யுத்த வீரர்கள் தரையில் வேகமாக நடக்க வேண்டியவர்கள். தரை மேடுபள்ளமாகவும் முள் நிறைந்ததாகவும் இருக்கும். கற்களும் பாறைகளும் நிறைந்திருக்கும். நாம் நேர்த்தியாக நடப்பதற்கு தரையில் பல தடைகளும் இடையூறுகளும் இருக்கும். காலில் பாதரட்சைகள் இல்லை என்றால் நம்மால் பாதுகாப்பாக நடக்க முடியாது. சத்ருவை விரைவாக நடந்து தாக்க முடியாது. தரையில் நடப்பதற்கு நம்மை தகுதிப்படுத்த நம்முடைய கால்களில் பாதரட்சைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நடை கம்பீரமாக இருக்க வேண்டும். சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் சுவிசேஷ செய்தி நிரம்பியிருக்க வேண்டும். நாம் சுவிசேஷ ஊழியர் என்பதை நம்முடைய இருதயம் உணர்ந்து செயல்பட வேண்டும். அப்போதுதான் நம்முடைய நடை சீராகவும் வேகமாகவும் இருக்கும். நடையில் தளர்ச்சி இருக்காது, உற்சாகம் இருக்கும். சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக நாம் புறப்பட்டு போகிறோம் என்னும் உள்ளான உணர்வு நமக்குள் நிறைந்திருக்கும். நம்முடைய நடையில் ஒரு தீர்மானம் உண்டாகும். ஒரு இலக்கை நோக்கி நாம் முன்னேறி போகிறோம் என்னும் தெளிவு நமக்குள் இருக்கும். கிறிஸ்துவின் சுவிசேஷம் சமாதானத்தின் சுவிசேஷம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் எல்லா சமாதானமும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் இருந்தே புறப்பட்டு வருகிறது. நம்முடைய இருதயத்தில் சமாதானத்தின் சுவிசேஷம் நிரம்பி இருக்கும்போது சோதனைகளில் இருந்தும் உபத்திரவங்களில் இருந்தும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். கால்களில் பாதரட்சைகளை போட்டு நாம் நடக்கும்போது தரையில் உள்ள முள், கல், காலை குத்தி வேதனைப்படுத்துகிற ஆயுதங்கள் ஆகியவற்றில் இருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அக்காலத்தில் யுத்த வீரர்கள் நடந்து வரும் பாதைகளில் அவர்களுடைய விரோதிகள் இப்படிப்பட்ட ஆயுதங்களை தரையில் சிதறி போட்டிருப்பார்கள். பாதரட்சைகள் இல்லாதவர்களால் வெறும் காலோடு ஆபத்தான இந்த தடையில் இரத்த சேதரம் இல்லாமல் நடக்க முடியாது. கர்த்தருடைய விசுவாசிகளாகிய நாம் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கும்போது எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசம் என்னும் ஆயுதம் மற்ற எல்லா ஆயுதங்களையும் விட மேலானது. விசுவாசம் இல்லாதவர்களால் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்ய முடியாது. பிசாசுக்கு எதிராக யுத்தம் பண்ண முடியாது. சோதனை வேளையில் விசுவாசமே நம்மை பாதுகாக்கும். மார்க்கவசம் நம்முடைய மார்பு பகுதியில் உள்ள முக்கியமான அவயவங்களை பாதுகாக்கும். கேடகமோ நம்முடைய சரீரத்தின் எல்லா பகுதியையும் பாதுகாக்கும். இதை பயன்படுத்தலாம். எந்த இடத்தில் சத்ரு நம்மை தாக்க முயற்சி செய்கிறானோ அந்த இடத்தில் கேடகத்தை கொண்டு போய் நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். விசுவாசம் ஒரு கேடகத்தை போன்றது. நம்முடைய முழு சரீரத்தையும் பாதுகாப்பதற்கு கேடகத்தை பயன்படுத்தலாம். பிசாசானவனுக்கு பொல்லாங்கன் என்னும் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் தனக்குத்தானே பொல்லாங்கு செய்கிறவன். மற்றவர்களையும் பொல்லாங்கு செய்ய தூண்டுகிறவன். சாதாரண ஜனங்களை கூட பிசாசானவன் துன்மார்க்கராக மாற்றிவிடுவான். இவனுடைய சோதனைகளுக்கு அக்னி ஆஸ்திரங்கள் என்று பெயர். இது விஷமுள்ள ஆயுதத்தை போன்றது. பட்டயத்தால் வெட்ட முடியாத அவயவத்தை சத்ரு அக்னியாஸ்திரத்தை பயன்படுத்தி சுட்டெரித்து போடுவான். அக்னியாஸ்திரத்திற்கு தப்பிப்பது கடினம். சாத்தானுடைய சோதனைகள் அக்னியாஸ்திரங்களை போன்றவை. இவை ஆத்மாக்களை தாக்கி நரக அக்னியில் தள்ளிவிடும். இவன் கர்த்தருடைய பிள்ளைகள் மீது அக்னியாஸ்திரங்களை ஏய்கிறான்.
நமக்கு சோதனைகளை கொடுக்கிறான். இவற்றில் இருந்து தப்பிப்பதற்கு நாம் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டு நிற்க வேண்டும். சாத்தான் அக்கினி ஆஸ்திரங்களை எய்யும் போது அவற்றை நம்மிடத்தில் உள்ள கேடகத்தினால் தடுத்து நிறுத்த வேண்டும். நம்முடைய சரீரத்தையும் ஆத்மாவையும் சத்ருவின் அக்னி ஆஸ்திரம் சுட்டெரித்து போட முடியாதவாறு நம்முடைய விசுவாசம் என்னும் கேடகத்தினால் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நாம் ரட்சணியம் என்னும் தலைச்சீராவை எடுத்துக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தினால் நமக்கு ரட்சிப்பு வருகிறது. சாத்தான் நம்முடைய விசுவாசத்தை நம்முடைய இருதயத்தில் இருந்து நீக்கி போட முயற்சி செய்வான். நமக்கு சோர்வு உண்டாக்குவான். நம்முடைய நம்பிக்கையை தளரச் செய்வான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமோ கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் கழிகூற வேண்டும். நம்முடைய விசுவாசத்தை தளர்ச்சி அடைய செய்வதற்கு சத்ரு என்னென்ன தந்திரங்களை செய்தாலும் நாம் நம்முடைய விசுவாசத்தில் சோர்ந்து போய்விடக்கூடாது. நம்முடைய ரட்சிப்பை பற்றி கொள்ள வேண்டும். விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ரட்சணியும் என்னும் தலைச்சீராவை பிடித்திருக்க வேண்டும். தேவ வசனமானது ஆவியின் பட்டயம் என்று இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பட்டயம் ஆவியின் பட்டயம். ஏனெனில் இந்த பட்டயம் மிகுந்த பலமுள்ளது. இது உலக பிரகாரமான பட்டயத்தை போன்றதல்ல. இது ஆவியின் பட்டயம், ஆவிக்குரிய பட்டயம். நம்முடைய இருதயத்தில் ஆவியின் பட்டயம் நிறைந்திருக்க வேண்டும். தேவ வசனம் நம்முடைய இருதயம் முழுவதும் நிரம்பி இருக்க வேண்டும். அப்போதுதான் பாவம் நம் இருதயத்தில் பிரவேசியாதவாறு நம் இருதயத்தை பாதுகாக்க முடியும். நம்முடைய ஜபம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் அனைத்தையும் ஒன்றாய் கட்டி வைத்திருக்கிற முடிச்சு போல இருக்கிறது. நாம் எப்போதும் ஜபிக்க வேண்டும். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ண வேண்டும். மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காகவும் விழித்திருந்து ஜபம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரு வேலையையும் அதற்கு ஏற்ற இடத்திலும் அதற்கு ஏற்ற சமயத்திலும் செய்ய வேண்டும். எல்லா சமயத்திலும் ஜபம் பண்ணுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு வேறு வேலை எதுவும் செய்யாமல் இருக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு தம்முடைய சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்திருக்கிறார். அவற்றை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்தி ஆவிக்குரிய யுத்தத்தில் வெற்றி பெற வேண்டும். அதே வேளையில் நாம் எல்லா சமயத்திலும் ஜபம் பண்ணவும் வேண்டும். நம்முடைய கடமைகளையும் நிறைவேற்ற வேண்டும். ஜபமும் பண்ண வேண்டும். நாம் ஆவியினாலே ஜபம் பண்ண வேண்டும். சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஜபம் பண்ண வேண்டும். தேவனுடைய நல்ல ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற கிருபையினால் ஜபிக்க வேண்டும். ஜபத்தில் விழித்துக் கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் ஜப சிந்தனை நிரம்பி இருக்க வேண்டும். நாம் எந்த வேலையை செய்தாலும் அதை ஜபத்தோடு ஆரம்பிக்க வேண்டும். ஜபத்தோடு முடிக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் மன உறுதியோடு இருக்க வேண்டும். நாம் இப்பிரபஞ்சத்தில் ஜீவிக்கிற வரையிலும் நமக்கு போராட்டம் உண்டு. போராட்டத்தை கண்டு பயந்துவிடக்கூடாது. பிசாசின் தந்திரங்களை பார்த்து சோர்ந்து போய்விடக்கூடாது. நாம் மிகுந்த மன உறுதியோடு கர்த்தருடைய கிருபையினாலும் பலத்தினாலும் முடிவு வரையிலும் போராட வேண்டும். நம்முடைய ஜபங்களில் நாம் நமக்காக மாத்திரம் ஜெபித்தால் போதாது. சகல பரிசுத்தவான்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். இப்பிரபஞ்சத்தில் பரிசுத்தவான்கள் அநேகர் இல்லை. இப்பிரபஞ்சத்தில் நாம் ஜீவிக்கிற வரைக்கும் நம்முடைய பரிசுத்தத்தில் குறைவு இருக்கும். ஆனாலும் பரிசுத்தவான்களுக்கு நம்முடைய ஜபம் தேவைப்படுகிறது. அவர்களுக்கு நம்முடைய ஜபத்தின் மூலமாய் உதவி புரிய வேண்டும். அவர்களுக்காக விழித்திருந்து வேண்டுதல் செய்ய வேண்டும். பரிசுத்தவான்களுக்கு கூறப்பட்டிருக்கும் கட்டளைகள்: கர்த்தரில் பலப்படுங்கள், கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்படுங்கள், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நில்லுங்கள், சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டிக்கொள்ளுங்கள், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்துக் கொள்ளுங்கள், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்துக் கொள்ளுங்கள், விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், ரட்சணியம் என்னும் தலைச்சீராவை எடுத்துக் கொள்ளுங்கள், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், ஆவியினாலே ஜபம் பண்ணுங்கள், மிகுந்த மன உறுதியோடும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தின் ஆசீர்வாதங்கள்:
பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகலாம். தீங்கு நாளிலே எல்லா போராட்டங்களையும் எதிர்த்து நிற்கலாம். பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களையெல்லாம் அவித்து போடலாம். நாம் போராட வேண்டிய காரியங்கள் துறைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள். தீங்கு நாளிலே நாம் சாத்தானுடைய அந்தகார சக்திகளை எதிர்த்து நிற்க வேண்டும். தேவனுக்காக சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்க வேண்டும். நமக்கு துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் சாத்தானுடைய சகல கிரியைகளோடும் போராட்டங்கள் உண்டு. போராட்டத்தில் நாம் வெற்றி பெற்று சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்பதற்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். சர்வாயுத வர்க்கத்தின் இரண்டு வகைகள். தற்காப்பிற்காக பயன்படுத்தப்படும் பாதுகாப்பு ஆயுதங்கள் தலைச்சீரா, கச்சை, மார்க்கவசம், பாதரட்சை, கேடகம். வெற்றி பெறுவதற்காக சத்துருக்களை தாக்கும் ஆயுதம் பட்டயம். சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் என்பது இராணுவத்தில் பயன்படுத்தப்படும் வாக்கியமாகும். போர் வீரர்கள் வெற்றி பெற்றவர்களாகவும் மறுபடியும் போரிடுவதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாகவும் நிற்க வேண்டும். கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய சர்வாயுத வர்க்கம் சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடகம், ரட்சணியம் என்னும் தலைச்சீரா, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். சுவிசேஷம் மனுஷனை தேவனோடு சமாதானம் பண்ணி அவரை சந்திப்பதற்கு மனுஷனை ஆயத்தம் பண்ணுகிறது. கிறிஸ்தவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆசைகள், தீய சிந்தனைகள் ஆகியவை அக்னியாஸ்திரம் போல் தாக்கும். வசனம் என்பது தேவனுடைய எழுதப்பட்ட வார்த்தையாகும். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய எழுதப்பட்ட வார்த்தையோடு இசைந்து கிரியை செய்வார். நமக்கு சோதனைகள் வரும்போது வேத வசனங்களை தியானித்து அவற்றை மேற்கோளாக கூற வேண்டும். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தில் ஜெபம் ஒரு ஆயுதமாக கூறப்படவில்லை. ஆனால் சாத்தானுடைய கிரியைகளுக்கு எதிராக போரிடும்போது ஜெபம் முக்கியமான காரியமாய் இருக்கிறது. அது மிகவும் அவசியம். ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும் வரையிலும் கர்த்தரிடம் தொடர்ந்து விண்ணப்பம் பண்ணுவது. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்திருந்தாலும் நாம் மன உறுதியோடு விழித்துக் கொண்டிருக்கவில்லை என்றால் நாம் அணிந்திருக்கும் ஆயுதங்களினால் பிரயோஜனம் இராது.